திரு சுரேஷ்கண்ணன், இந்த தமிழக பட்ஜெட் குறித்தான உங்களுடைய பார்வை. மன்னிக்கணும், இங்கே ஒரு நம்ம அமைச்சர்கள் பேசுனால கொஞ்சம் குறுக்கீடு அதிகமாக இருந்ததுனால நம்ம தொடர்ந்து உங்ககிட்ட வர முடியல. நீங்கள் தொடர்ந்து பதிவிடலாம் சுரேஷ்கண்ணன். வணக்கம். இன்றைய பட்ஜெட் நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா ஐயனா வந்து சாட்டிஸ்ஃபையாக பேசுகிறேன், ஆனால் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில் இருக்கின்றது என்பதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை தவிர மற்ற எல்லோருமே இந்த பட்ஜெட்டை பற்றி ஹைலி சாட்டிஸ்ஃபையாக பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க தேர்தல் அறிக்கை குறித்த பொழுதே பத்தாண்டுகளாக இவர்கள் ஆட்சி பொறுப்பில்லை, பத்தாண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தவர்கள், பத்தாண்டுகளாக நிதி நிலைமை அறிக்கையை தெரிந்தவர்கள், சென்ற ஆண்டு பதவி ஏற்றவர்கள் வெள்ளையை பெற்றவர்கள், அடுத்து இந்த முழு பட்ஜெட் போடும்போது மக்கள் வந்து ஏன்னா முதல் இடைக்கால பட்ஜெட்னால மக்கள் வந்து தேர்தல் அறிக்கை எதிர்பார்க்கணும், இப்பதான் வந்து உட்கார்ந்து சேனல் எதிர்பார்க்கிறேன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த பொழுது தற்பொழுது இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 505 ஒரு 11 திட்டங்கள் ஹைலைட் மேட்டர். அந்த ஹைலைட் மேட்டர்ல ஒரு 3-4 திட்டங்களை வந்தவன் கையெழுத்து போட்டு முதல்வர் தொடங்கி விட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் அறிக்கையில் செயல்பாடுகள் ஏன்னா மக்களுக்கு வந்து மற்றதெல்லாம் தெரியாது, 55 எல்லாருக்குமே தெரியாது. அப்போ வந்து இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சென்ட்ரல்ல பிஜேபி தான் இருக்காங்க, நம்ம ஆட்சிக்கு வந்து அடுத்த 4 வருஷம் அவங்க இருப்பாங்க, எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் வாய்ப்பு. அதே நிலைமையில அதிமுக அதிமுக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ஃபண்ட் தரமா தான் இருந்தாங்க, அவங்களும் கேட்டாங்க, அவங்களும் பட்ஜெட்ல ஓபனாவே சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இவங்களுக்கு ஆட்சி வருவதற்கு முக்கியமான ஆட்கள் அரசு ஊழியர்கள் என்ற ஒரு பெரிய பங்கம். அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. திமுக தான் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் கொடுத்த கட்சி என்ற கட்சி. அவங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் குடும்ப கற்பம் என்று சொல்லி கடந்த 5 வருஷமாக சொல்லிக் கொண்டிருந்த தற்போதைய முதல்வர், எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன முதல்வர், ஓராண்டு நிறைவடையும் தலுவாகி கூட அதை பற்றி இங்கே பேசாமல் இருப்பது மிகவும் எல்லோருடைய அரசியல் அரசாங்க ஊழியர்கள் வருத்தத்தை அடைய அறிவித்திருக்கிறது. அது முக்கியமான விஷயம், ஏன்னா அரசு ஊழியர்கள் மிக எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கு. சென்ற கூட்டத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி, அரசு ஊழியர் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்ட பொழுது மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். நன்றாக தெரியும், மத்திய அரசு என்ன நிதி தருவாங்க தரமாட்டாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு பட்ஜெட் ஃப்ரேமிங் பண்ணுவீங்க. அப்ப வந்து நீங்க தேர்தல் அறிக்கை தரும்போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியாம இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஹைலைட் பேட்டர் எப்படி கலைஞர் ஆட்சி போது டிவி சொன்னாங்களோ ₹6000 மகளிர் திட்டத்தின் சொன்னாங்க, அது இந்த பட்ஜெட்ல வந்துடும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் தான் கொண்டு வருவாங்க எதிர்பார்த்தாங்க. அந்த ஹைலைட்டட் மேட்டரே வரல, அந்த ஹைலைட்டட் மேட்டர் வரலைங்கிறதையும் மகளிர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி விட்டது என்பதை உண்மையான விஷயம். நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடையாளம் காண்பிக்கணும்னு சொல்லிட்டா அரசாங்கம் நினைத்தால் அடையாளம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை விட இன்னும் எளிமையான விஷயம் சொல்லிட்டு ஒரு கேஸ் மானியம் பொருளாக தரணும். கேஸ் மானியங்கிறது சராசரியா ஒரு பெரிய பட்ஜெட் பிரச்சனை கிடையாது, அதை கூட செய்ய முடியும். முதல் வந்தோடனே பஸ் உண்மையான விஷயம், பஸ்ஸுக்கு இலவச பெண்களுக்கு இலவசம் கொடுத்தது பயிற்சியான விஷயம், பயனாளிகள் இருக்கிறார்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள இபி 2 மாசத்துக்கு ஒரு தடவை 1 மாசத்துக்கு மாத்துதே சின்ன விஷயங்கள் கூட இந்த பட்ஜெட்டில் பிரதிபலிக்கவில்லை என்பதை மக்கள் ஏமாற்றத்தோடு பார்க்கிறார். அதே போல கல்வி கடன் ரத்து பண்ணிக்கொண்டு கல்வி கடன் ரத்தை பற்றி பட்ஜெட்ல எந்த செய்தி, ஆனா ₹1000 அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி போது தரப்படும் என்ற ஒரு இது அவங்க கொடுக்கல. ஆனா இதுல வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம், உயர்கல்வியை ஊக்குவிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் கல்வி கடன் நீங்க நாங்க வந்துட்டோம்னா கல்வி கடன் நாங்க கட்டுப்படுத்திடுவோம் கவலையே பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது நடக்கல. இந்த மாதிரி அடிப்படை தேவையான பல விஷயங்கள் செயல்படுத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் நாங்க விலை குறைப்போன்னு சொன்னாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் விலை குறைச்சேன், ₹4 விலை குறைச்சாங்க, ஆனா மத்திய அரசு ₹10 குறைச்சாங்க, அந்த வரியை குறைக்கப்படவில்லை. இந்த மாதிரி சராசரி மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்களை சராசரி மக்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா காவல்துறை கொடுத்திருக்காரு, திராவிட மாடல் பேசுகிறார் அமைச்சர், ஜெயலலிதா மாடல் மாறிடலாம் ஒண்ணு தப்பு கிடையாது, ஜெயலலிதா அவங்க தான் இந்த மாதிரி காவல்துறைக்கு அதிக பங்கு கொடுப்பாங்க, அதிக செயல்பாடு கொடுப்பாங்க,
அதனால திராவிட மாடல் மாறிட்டா எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு சொல்வதை விட இங்கே பணத்தை கூட்டுவதற்கு பணம் வரவு வருவதற்கான செயல்பாட்டை புதிய திட்டமிட்டதை செயல்படும் தன்மையை உருவாக்க வேண்டும். இது பெரியார் மட்டும் மாற்றத்துக்கே கிடையாது, இதுல மாற்றம் யாரும் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அந்த பெரியார் மண் முற்போக்கு சமூக நீதியில் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. எந்த ரெண்டு கட்சியுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே சமூக நீதியை விட்டு கொடுக்கவில்லை. அப்ப வந்து சமூக நீதிக்கு ரெண்டு பேருமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. சமூக நீதி இவங்க திமுக வந்த பிறகு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. சமூக நீதிக்கு பெரும் பங்கு 69 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கப்போது அப்ப வந்து இங்க வந்து இரண்டு பேரும் பல்விட்டுக் கொள்வதில் எந்த தப்புமே கிடையாது. என்ன சராசரி மக்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து இந்த பட்ஜெட்டில் நிறைவேறவில்லை. உண்மையில் நிதியமைச்சர் மிகப்பெரிய அறிவாளி தான், அமெரிக்காவில் பணியாற்றியவர் தான். ஆனால் தற்போதைய பட்ஜெட்டில் சராசரி மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் அரசு ஊழியர்கள் நம்பி ஓட்டு போட்டவர்கள் பழைய ஓய்வு என்று நம்பப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கப்படவில்லை என்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பட்ஜெட் சிறந்த பட்ஜெட்ல சராசரி. திரு சுரேஷ்கண்ணன் உடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவிடலாம் சுருக்கமா. நிதிநிலை இருப்பதை வைத்து போட வேண்டும் என்பதை விட நிதி ஆதாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். மத்திய அரசு மாநில அரசு ஐயனார் என்ன சொன்னதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த காலகட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ப வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை பேசுவது ரொம்ப கடுமையான விஷயம். இது வந்து முடியாத விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு வரைமுறை பட்டய கணக்காளர் சொன்னாரு, ஒரு நாள் சேஞ்ச் ஆகும், 65-35 ஆகும் இல்ல 70-30 ஆகும். இந்த மாடலுக்கான பூ ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு உள்ள இவங்க ஏன்னா திட்டமிடலோடதான் இவங்க வந்திருக்காங்க, தேர்தல் அறிக்கையே திட்டமிடலோடதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த தேர்தல் அறிக்கையில் இருப்பதை இங்கே செயல்படுத்துவதற்கு அந்த திட்டமிடலுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்ப வந்து நம்ம கனெக்டிவிட்டி இல்லாம இப்ப நம்ம தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தோம்னா அது வந்து அந்த தேர்தல் அறிக்கை இந்த இப்ப நீட்டுக்கு நாங்க வந்தா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இமேஜ் தான் உருவாக்குமே ஒழிய எங்கிட்ட அந்த சூட்சுமம் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த சூட்சுமத்தை காணவில்லை. அந்த மாதிரி இது இந்த நிலையும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா தேர்தல் அறிக்கைக்கு கண்டிப்பா நிறைவேற்றத்தை நான் எடுத்துக்கிறேன்.